ஹலோ காய்ஸ், என்னடா பென் ஷோரூம் காமிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு பாக்குறீங்களா? நான் ரீசெண்டாக பெங்களூர் போயிருந்தப்ப நான் ஒரு பெரிய ஐகானிக்கான பிளேஸ் விசிட் பண்ணேன். பெரிய ஐகானிக்கான பிளேஸ்னோன்னு அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் உள்ள யூபி சிட்டிக்கு ஆப்போசிட் ரோட் கிராஸ் பண்ணோன்னா அங்கே தான் நம்மளுடைய கவர்மெண்ட் மியூசியம் அண்ட் வெங்கடப்பா ஆர்ட் கேலரி இருக்குது. இதோடய என்ட்ரி ஃபீஸ் ஜஸ்ட்டு 20 ருபீஸ் தான். ஒரு ஆர்ட் சம்மந்தமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாலோ அல்லது ஏதாவது ஒரு சிலைகள் அந்த மாதிரி பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலோ இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு எப்படியும் எல்லா இடத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி ஒரு 3 to 4 hours தேவைப்படும். ஆக்சுவலாக நான் கரெக்டாக கேட் க்ளோசிங்க்கு 1 hour முன்னாடி தான் உள்ளே போயிருந்தேன். ஸோ என்னால் நிறைய கேப்சர் பண்ண முடியலை. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச கேப்சர் பண்ணதை உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஒரு சில இமேஜஸ் தெரியலை, ஏன்னா ரொம்ப அட்டு ஒரு 4:30 ஆனோடனே ஷேட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கமாக. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பொறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் உள்ளே போனோடனே சில ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மைசூர் அப்புறம் பெங்களூரில் போருக்கு உபயோகப்படுத்தின அந்த இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெல்ஸ், அதுக்கப்புறம் இது மியூசியம் அப்படிங்கிறதுனால பழைய பொருள் நிறைய சேர்த்து வச்சுருந்தாங்க. அது ஃபுல்லுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. வீடியோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் முன்னோர்கள் யூஸ் பண்ண சின்ன சின்ன பாத்திரங்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இந்த விலாகில். இதில் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு கொடுக்கல, ஏன்னா நான் ரொம்ப லேட்டாக போனதுனால எனக்கு கொடுக்கல. இதுக்கு முன்னாடி போனவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அந்த இடத்துல போய் நின்னோடனே அது பற்றி அது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. மேபி அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணலாம். நான் 20 தான் கொடுத்தேன். உடனே அவங்க டிக்கெட்டை கொடுத்து உள்ளே போக சொல்லிட்டாங்க. உள்ளே வந்து போலீஸ் ஃபுல்லுமே உட்காந்துருந்தாங்க. அவங்க எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணல. அவங்கவுங்க எதுவும் பொருள் எதுவும் பார்க்காங்களா, எடுத்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அங்கங்கே செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. உள்ளே அதோட ஆஃபீஸ் இருக்குது. இது ஒரு பெரிய ஏரியா, அதனால் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக டைம் பாஸ் ஆகும். இதில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அகல் விளக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அதில் உள்ள 1st-2nd floor. ஆர்கிடெக்ட் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இது பழைய காலத்து பில்டிங், அதை அப்படியே ரெனோவேட் பண்ணி மியூசியமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே இந்த உள்ள எல்லா இடமும் நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்ல நிலைமையில் இருந்துச்சு. உடஞ்சிருந்தாலும் அது ரொம்ப உடஞ்ச மாதிரி இல்லாமல் அப்படியே ஒரு சூப்பராக அடுக்கி வச்சுருந்தாங்க. நிறைய மண்பானைகள் இருந்துச்சு. இந்த கேலரியை தாண்டும் போது நான் இன்னொன்று ஒன்று பார்த்தேன். அதை நம்ம போக போக பார்ப்போம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பழங்கால கல்வெட்டுகள், அப்புறம் அந்த ஹிஸ்ட்ரி எழுதுறதுக்கு பயன்படுத்தின கல், அப்புறம் ஒரு சிலது ஸ்டீலில் கூட வடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டீலில் உள்ளது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து புத்தர் சிலை செக்ஷன் வந்து தனியாகவே இருக்குது. இருந்தாலும் இந்த பக்கம் வந்து புத்தர் சிலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பழங்கால மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த மியூசியமில் சூப்பராக போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த செக்ஷன்லாம் நான் முடித்து போகும்போது சிலைக்குன்னே ஒரு பெரிய கேலரியே வச்சுருந்தாங்க இந்த மியூசியமில். இதில் பார்த்தீங்கன்னா கோப்ராவோட சிலை, யானையோட சிலை. யானை அன்றாட லைஃப்பில் அந்த மக்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறத, யானைக்கு நிறையா சிலைகள் இந்த பெங்களூர் மியூசியத்தில் நான் பார்த்தேன். அப்புறம் செப்பு பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இருக்கார் புத்தாரோடைய இது தனி கேலரி. இந்த ஆரம்பிச்சிருச்சிங்க, இது ஃபுல்லுமே அப்படியே வந்து சிலை செக்ஷன் தான். மாடியில் வந்து வீணை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. கல்வெட்டுகள் சைடில் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே கன்னடத்தில் இருந்ததுனால வாசிக்க முடியலை. ஆனால் இந்த பில்டிங் ரொம்ப கிளாஸியாக சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் போனோன்னா தொடர்ந்து சிலைகள் மட்டும்தான். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆர்ட்டு இந்த சிலைகளில் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பக்கம் போகலாம், கண்டிப்பாக போகலாம். என்னோடய பெங்களூர் விசிட்டில் நான் 5 days அங்கே ஸ்டே பண்ணேன். 5 days 5 டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஒரு நாள் நான் அதை மைசூரில் ஸ்பெண்ட் பண்ணேன்.
போக போக அடுத்து எங்கெங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிற விளாக்ஸை கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி தான் இங்கே அவ்வளோ சிலை இருந்துச்சு, வரிசையாக பார்த்தீங்கன்னா சிலை. நானும் சிலை தானே, யாரும் பார்க்க வர மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். இங்கே ஆனால் கிராஜுவலாக ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு, ஒரு 10-15 பேருக்கு மேலே உள்ளே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு சிலைங்க. சிலைகள்லாம் முடித்த பிறகு அப்படியே நம்ம மியூசியமோட மாடிக்கு போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வீணைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. வீணை மட்டும் இல்லாமல் பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அதில் இருந்துச்சு. புல்லாங்குழல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து ஆர்ட் கேலரி மாதிரி ஆர்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்திங்கன்னா வெங்கடப்பா ஆர்ட் கேலரிக்கு தான் நம்ம அடுத்து போகிறோம். இந்த பெங்களூரில் உள்ள மியூசியமும் ஆர்ட் கேலரிக்கும் சேர்த்து தான் 20 ரூபீஸ். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஆர்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்ட்டில் மொத்தம் 4 ஃப்ளோர்ஸ் இருக்குது. 4 ஃப்ளோர்ஸில் நான் போனப்போ கிட்டத்தட்ட 2 ஃப்ளோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மிச்ச ஃப்ளோர்ஸ் மட்டும்தான் இந்த ஆர்ட் கேலரியில் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நான் போனது வந்து ஒன்று வந்து ஹெர்பர் செக்ஷன், அப்புறம் நார்மல் பெயிண்டிங் செக்ஷன் அண்ட் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ், இவ்வளோ தான் நான் பார்த்தது. மோஸ்ட்லி ஆர்ட் கேலரியில் வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல, ஆனால் மியூசியமில் அலோவ் பண்ணாங்க. மியூசியமில் ஒன்றுமே சொல்லலை. இதுக்கப்புறம் ஃபுல்லுமே நேச்சர் ஆர்ட் தான் அப்படி இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிறது வந்து எங்கன்னா ஹெர்பர் செக்ஷன். இங்கே உள்ளதில் வந்து எப்படி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த மரத்தில் இல்லை இதில் உள்ள நேச்சர் கலர்ஸை எடுத்து வச்சு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க.
கடைசியாக வெங்கடப்பா ஆர்ட் கேலரியில் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெங்கடப்பா யூஸ் பண்ண பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ண எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அங்கேயும் வச்சுருக்காங்க. என்னென்ன கலர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஒரே டேபிளில் எல்லாம் இருந்துச்சு. இவர் தான் வெங்கடப்பா, அண்டு இது தான் அவருடைய விஷன் மோட்டிவ் எல்லாமே இந்த இதில் கொடுத்துருந்தாங்க. கடைசியாக வெங்கடப்பா ஆர்ட் கேலரி விட்டு வெளியே வந்தோன்னா அங்கே நிறையா பீரங்கிகள்லாம் இருந்துச்சு. பெங்களூரில் மோஸ்ட்லி நிறையா பீரங்கிகள்லாம் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த விளாக் முடிஞ்சிருச்சு. பாய் கைஸ்.